போதிகை நேயர்களை வணக்கம். நம் விருந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம சந்திக்கக்கூடிய விருந்தினர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதேமாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க படித்து முடித்து நல்லா பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். தாண்டி எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு முடிந்த வரையில் ஏதாவது ஒரு ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு, ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட உதவி செய்கிறது, முதியவர்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் வந்து இந்த சோஷியல் சர்வீஸை வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காகவே பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பேஷனட்டாக இதை நினச்சிட்டு சோஷியல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை வந்து சமூக சேவைன்றதை தாண்டி கடமைன்னு உணர்ந்து நினச்சி அந்த மாதிரி பணியாற்றிட்டு வராங்க. இன்றைக்கி நம்ம இதை நிகழ்ச்சி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா தோழன் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் திரு ராதாகிருஷ்ணன் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, உங்களுக்கு இந்த சோஷியல் சர்வீஸ், அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் சர்வீஸுன்றது வந்து சேவையை தாண்டி ஒரு கடமை, இந்த கடமையின் மீது உங்களுக்கு எப்போது ஆர்வம் வந்தது, எப்படி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் சொன்னது போல் நாங்கள் இது சேவையாக சொல்கிறதில்ல, எங்கேயுமே நம்மளுடைய சந்திப்புகளில் சமூக சேவை செய்ய வாங்க அப்படின்னு கூப்பிடுது. பிகாஸ் இட்ஸ் ஆர் டியூட்டி, இது நம்ம கடமை. ஒரு மனுஷனுக்கு எப்படி கை விரல்கள் இருக்கோ அதில் கட்ட விரல் தான் சமூக பணி. இந்த பணி இல்லை அப்படின்னா நாம் இந்த உலகத்தோட தொடர்பே இல்லை, மனிதனாக பிறந்ததுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்றதுனால தான் இது நம்ம கடமையாக தான் சொல்கிறோம். ஸோ சேவையினே பார்க்குறதில்ல. இது தோன்றது காரணம் வந்து என்னுடைய பாட்டி. தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவர் காலத்துக்கு பிறகு பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவோட அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய எந்த இணைப்புமே இல்லாமல் நான் வந்து பாட்டியோட இதில் படிக்கும்போது அப்போது ஸ்கூல் போயிட்டு அங்கே அந்த சுதந்திர தினம் குடியரசு தினம்னா கொடியேற்றுறது வழக்கம். இப்போ நான் கேட்குறேன் பாட்டி இதை வந்து நான் கொடியேற்றலாம், பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் ஏற்றுறாங்க, ஏன் நம்ம தெருவில் ஏற்றக்கூடாது அப்படின்னு, ஏற்றலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு சின்ன அளவிலான கொடியை டெய்லர்களில் கொடுத்து தச்சு கொடுக்குறாங்க. இது என்னுடைய பள்ளி காலத்தில் நடந்தது, ஒரு 98 இருக்கும்னு நினைக்கிறேன். 1998 உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சொல்லலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ வந்து ஒரு பரம்பரை பரம்பரையாக நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து ஒரு கடமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. தோழன் ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களோட இந்த சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கில்? கரெக்டாக கேட்டுருங்க அந்த இடத்துல. என்னென்னா பாட்டி இருந்த வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், படிப்பு போயிட்டு இருந்தது. அதே போல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தா வந்து பூ விற்றாங்க. என்னோடய பாட்டி வந்து பூ வியாபாரம் செஞ்சவங்க, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில் வாசலில். இரவு நேரம் போகும்போது ரோட்டில் யாராவது படுத்துருக்கவங்களாம் பார்த்துட்டு எப்போவுமே இட்லி வாங்கிட்டு போவோம், தோசை வாங்கிட்டு போவோம், என்ன வாங்கிட்டு போகிறோமோ ஒரு ரெண்டு பேருக்கான சாப்பாடு எக்ஸஸாக தான் வாங்கிட்டு போவாங்க. போகிற வழியில் கொடுத்துட்டே போவாங்க. நான் கேட்குறேன், என்னதா டெய்லி வாங்கிட்டு வரீங்க, நம்ம டெய்லி வர்றோம், நம்ம ரெண்டு பேர் தான், ஆனால் நாலு பேருக்கு சாப்பாடு என்னடா டெய்லி யாருக்காக கொடுக்குறியம்மா, இது எதுக்காகத்தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க வயிறு வாழ்த்துதோ வாய் வாழ்த்துதோ இல்லையோ ஆனால் வயிறு வாழ்த்தும், அதனால் கொடுத்து பழகணும்ப்பா அப்படின்னாங்க. அதனுடைய செயல்பாடு எங்கே வந்துச்சு அப்படின்னா 2001 என் பாட்டி தவறினாங்க. அப்போது நான் டிப்ளமோ படிக்கிறேன், படிப்பு முதல் ஆண்டு சேர்ந்துருக்கேன். பாட்டி தவறினதுக்கு பிறகு யாருமே இல்லை. அப்போ நான் படிப்பை நிறுத்திடலான்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது என்னுடைய பள்ளி நண்பர்கள், என்னோடய கல்லூரி நண்பர்கள் வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க. அப்போ கல்லூரியில் பேசும்போது நீங்கள் தொடர்ந்து படிங்க, உங்களுடைய அந்த கட்டணத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. நான் 2nd ஆண்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன், முதல் ஆண்டு தொடர்றேன், 2nd ஆண்டு தொடர்றேன், 3rd ஆண்டும் தொடரும்போது அந்த ஆண்டுகளில் முன்னால் படித்தவங்க சீனியர்லேருந்து ஜூனியர் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாயிலேருந்து கொடுத்து தான் ஒவ்வொரு வருஷமும் என்னோடய ஃபீஸ் கட்டுறாங்க. ஓகே, அதன் அடிப்படையில் தான் வந்து நான் டிப்ளமோவே முடிச்சுட்டு வெளில வரேன். முடிச்சுட்டு வெளில வரும்போதும் இவ்வளோ கலெக்ஷனுக்கு பிறகும் கொஞ்சம் தொகை கட்ட முடியாமல் இருக்குது. அப்போவும் கல்லூரியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சு கட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் கால இடைவெளி கொடுக்குறாங்க. அது முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சென்னைக்கு வர்றேன். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நண்பரோட தாக்கம், ஸோ என்ன நண்பர்கள்லாம் படிக்க வச்சாங்க, அது அங்கு மட்டுமே இல்லை. டிப்ளமோ முடிச்சுட்டு இன்றைக்கி பிசிஏ முடிச்சிருக்கேன், எம்சிஏ முடிச்சிருக்கேன், இப்போ எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் பெரிய காரணம். சரி, ஓகே, நீங்கள் உங்கள் படிப்பை பற்றி சொன்னீங்க, உங்கள் பாட்டியை பற்றி சொன்னீங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்க, உங்கள் சொந்த ஊர் எது, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். பிறந்து வளர்ந்தது எல்லாமே கும்பகோணம். அப்பா அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க, வளர்த்தது எல்லாமே அம்மாவோட அம்மா பாட்டி தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க மட்டும்தான்.
கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரெண்டு தங்கைகள்னு. ஒரு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த தாக்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து என்ன ஏதோ ஒரு தளத்துக்கு ஒரு உலகத்துக்கு என்னை திரும்ப இழுத்துட்டு வந்தது. அதன் அடிப்படையில் தஞ்சாவூரில் டிப்ளமோ படித்தேன், கும்பகோணத்தில் பள்ளியையும் தஞ்சாவூரில் டிப்ளமோ படித்தேன். இப்போ சென்னையில் ரெண்டு மாஸ்டர் டிகிரியை முடிச்சு கண்டினியூ பண்ணிட்டு. ஓகே, சமூக சேவை அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சமூக கடமை என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்? கல்லூரி முடிச்சுட்டு சென்னைக்கு வரும்போது என்னோட ரூம்மேட்ஸுங்களோட சேர்ந்து பணி நேரம் போக ஓய்வு நேரங்கள் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருந்த இதே தாக்கம் தான், நான் படிக்கிறதுக்கு என் நண்பர்கள் உதவி செஞ்சாங்க, அதுபோல் இங்கே என்ன மாதிரி தேவைகள் இருக்குன்னு அன்பில்லங்கள் போய் பார்க்க ஆரம்பித்தோம். பொதுவாக ஆதரவற்றோர் இல்லம், ஹோம்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதில்ல, அன்பில்லங்கள்னு சொல்லுவோம். சில்ட்ரன்ஸ் ஹோமோ, ஓல்டேஜ் ஹோம், மாற்றுத்திறனாளி இல்லங்கள், அன்பில்லங்கள்ற பேரில் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த அன்பில்லங்கள் போய் பார்க்கும்போது அங்கே தேவைகள் இருந்தது. தாம்பரத்தில் கூடிய பவிஷ்யதீபம்னு ஒரு அன்பில்லம், அங்கே தான் முதல் முதலாக போய் பார்க்குறோம். அப்போ எங்களுடைய சேலரி 1800 ரூபா 2000 ரூபா. அப்போ என்ன பண்ணோன்னா, ஆளுக்கு 25 ரூபா மாதம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 100 ரூபா 200 ரூபா கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் இருந்தது. ஸோ பாய் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா பாட்டி சொன்ன அதே தத்துவம் தான், அவனுக்கு சோறுடுறதுக்கு வழி கற்றுக்கொடு, அவன் தானாக சாப்பிட ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது 4 பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் 8 ஆச்சு 8 10 ஆச்சு 10 12 ஆச்சு. அப்போது தேவைகளை வந்து தேட ஆரம்பித்தோம், எங்கெல்லாம் உண்மையாகவே தேவைகள் இருக்குது. நிறைய அன்பில்லங்கள் சென்னையில் இருக்குது, ஆனால் சென்னைக்கு வெளியில் ஒவ்வொரு ஊருக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பில்லங்களுக்கு இன்னைய வரைக்கும் தேவைகள் இருக்குது. அப்போ தேவைகளை உறுதி செஞ்சு இது உண்மையாகவே தேவையா அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பண்ண ஆரம்பித்தோம். அப்போது என் நண்பர்கள் வந்து பங்களிக்க ஆரம்பித்தாங்க, நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க, அதுவும் நீங்கள் தேடி தேடி போய் பண்ணுறீங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ண வர்றோம். அப்போ என்னுடைய அலுவலக நண்பர்கள், என்னுடைய தொடர்புடைய நண்பர்கள்லாம் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே ஓகே, சார், நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ்னு சொல்லும்போது சைல்டு டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம், இதுதான் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் நடத்திட்டு இருப்பாங்க. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய பணிகள் என்ன? சொல்லப்போனால் அன்பில்லங்களில் துவங்கணும். அதற்கு பிறகு வந்து கலாம் ஐயாவுடைய வார்த்தையை ரொம்ப அடிக்கடி உச்சரிப்போம். இன்றைக்கு உலகத்திலே மிக இளமையான நாடு இந்தியா, இது வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அவரோட தாக்கம். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த ஹோமோவை தாண்டி பள்ளி கல்லூரிகள் நோக்கி நகர ஆரம்பித்தோம். அங்கே என்ன மாதிரி லேக்கிங் இருக்குது? 10வது படிக்கக்கூடிய 12வது படிக்கக்கூடியவங்களுக்கு தமிழில் எழுதுறதுக்கும் தட்டுப்பாடு இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆங்கில கல்வி அவங்களை எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன மாதிரி செயல்பாட்டு கல்விகளை கொண்டு போகிறது? அதை முடிச்சுட்டு மேல் படிப்பு முடிச்சுட்டு வராங்க, பிஇ முடிச்சிருக்காங்க, எம்இ முடிச்சிருக்காங்க, ஆனால் தகுந்த கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய தற்கொலைகள் பார்க்க ஆரம்பித்தோம், நிறைய விபத்துகள் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ சமூகம் சார்ந்து பார்வை விரிவாகும் போது இது ஒவ்வொன்றா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்லூரிகள் நோக்கி நகர ஆரம்பித்தோம். அங்கே சூசைட் ப்ரிவென்ஷன், தற்கொலையற்ற தமிழகத்தை உருவாக்குறதுக்காக இந்த 10ஆம் வகுப்புக்கு முன்பாக, 9ஆம் வகுப்பு ஆரம்பித்து 10ஆம் வகுப்பு எழுதுகிறவங்க 11ஆம் வகுப்புலேயும் 12ஆம் வகுப்புக்கு மாறக்கூடிய அந்த அவங்கள தேர்ந்தெடுத்து எக்ஸாம்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை ஃபெயிலானால் கூட அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நிறைய வழிவகைகள் இருக்குன்னு சொல்லி கெரியர் கைடன்ஸாக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதில் துவங்கி அதற்கு பிறகு பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகளை மீட்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தாங்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம், தாங்கள் காயமுறப்பட்டிருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது, அதை அவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தோம். அதை நோக்கி அடுத்து நகரும் போது இந்த ஃபாஸ்ட் ரைடிங், பைக்கில் நிறைய பேர் இளைஞர்கள் அடிபடுறதை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ அதை குறித்து விபத்து இல்லாத தேசம். ஓகே, இப்போது கவுன்சிலிங் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூசைடை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னீங்க, அதாவது 10th நிறைய பேர் தவறிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடியே 9th 8th படிக்கும்போதே அந்த மாதிரி, அதேமாதிரி 12th படிக்கிறவங்களுக்கும் 11th நீங்கள் கொடுப்பீங்க, அது மாணவர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க? அதாவது ஒரு எக்ஸாம் தான், எக்ஸாமில் வந்து வெற்றி தோல்வின்றது வரும், வெற்றி பெறுவதற்கு நம்ம வந்து உழைக்கணும், தோல்வியானா அடுத்து மறுபடியும் வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, தோல்வி வந்து முடிவு அல்ல அப்படின்றத எப்படி சொல்கிறீங்க? பொதுவாக இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவோம், அதற்கு எடிசன் சொல்லுவோம், 1000 முறை தோத்ததுக்கு பிறகு தான் அவர் கடைசியாக வெற்றி அடைகிறார். அந்த வெற்றி அவர் 1000 முறை தோக்குறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த பரிசோதனை போடுறார். அதே போல தான் நீ 10வது எழுத போகும்போது நிறைய தோக்க போகிறேன்ற ஒரு எண்ணத்தோட போ, ஆனால் நீ எதாவது ப்ரிப்பரேஷனோட போவோம். அப்போ அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணும், எங்கேருந்து வர்றாங்க, அடித்தட்டு மக்களாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதுக்கு அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படும், ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க என்னெல்லாம் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க எழுதிட்டு வாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த ரியல் இம்பாக்ட் அவங்களுக்கு கிடைக்கும்போது நான் விழுந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் வருவாங்க. அதே போல் உன் நண்பர்கள் யாரையாவது தட்டி கொடுத்துருக்கியா, இல்லை உன்னை தட்டி கொடுத்த நண்பரோட ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வாம்போ.
அப்போ அவங்க அதை எழுதும்போது என்ன நினைப்பாங்க, அப்போ நான் இவ்வளோ வளர்றதுக்கு என் ஃப்ரெண்ட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான், அப்போ நான் இன்னொருத்தனை சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் தான் வரும். சரி, அப்படி தான் அவங்களை ஊக்கப்படுத்தும். அதாவது சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக அவங்க அந்த விஷயத்தை எப்படி வந்து ரியலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் கொடுக்குறீங்கிறது. அடுத்து வந்து விமன் ரைட்ஸை பற்றி பேசுனீங்க, அவங்களுக்கு உண்டான உரிமைகள் வந்து எப்படி அவங்க வந்து அடையிறது அப்படின்ற விஷயம், இதை வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அதே மாதிரி புரிய வச்சு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து தேடி நீங்கள் எப்படி அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க? பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அவர் இப்போ போன வாரம் கூட 9th சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு கல்லூரியில் பேசியிருந்தோம். பள்ளிக்கூடத்தில் பேசும்போதுமே சரி, அவங்களோட ஒவ்வொரு பெண் குழந்தைகள் வர்றாங்கன்னா அவங்களோட டெய்லி ஆட்டிடியூட் கேட்போம். காலையில் வீட்டில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஃபேமிலி அவங்கள சார்ந்து என்ன செய்கிறாங்க, அவங்க சர்க்கிள் வந்து அவங்கள பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு விழாக்களுக்கு போகிறாங்க, பொது நிகழ்வுக்கு போகிறாங்க, அப்போ எப்படி பார்க்கப்படுறாங்க, அந்த இடத்துல அவங்க எழுத சொல்லி அதை மார்க் பண்ணி இந்த இடத்துல நடக்கிறது எதன் காரணமாக நடக்குது, உன்னை வந்து அவங்க அடிமையாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போ நீ எங்கெல்லாம் உன்னை அடிமையாக வச்சிருக்கிறாங்க அந்த செய்தியை கூட்டிட்டு காமிப்போம். அதே போல் நீ எந்த இடத்துலலாம் மேலே எழுந்து வாதிடணும், கருத்து கொடுக்கணும், அப்போ உன்னை மறுக்கும்போது சொல்லுவாங்க பொம்பளை பொண்ணுலாம் நீ ரெண்டாவது பேசக்கூடாது அப்படிம்பாங்க, அந்த இடத்த நீ அண்டர்லைன் பண்ணி உன்னோட கருத்தை சொல்லணும். அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக மாற்றிட்டு நீ மறுக்கிறது கொடுக்குற நல்ல கருத்து கொடுத்துருக்க அப்படின்னா கட்டாயமாக எடுத்துப்பாங்கன்ற நம்பிக்கையை கொடுத்து அனுப்பும். இதே போல் தான் செயல்முறை கல்வியாக தான் அவங்களுக்குமே சொல்கிறோம். சொல்லதோடு இல்லாமல் இந்த மார்ச்சுவரியில் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட், இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த தற்கொலைனாலையும் சாலை விபத்தில் இறக்குறவங்கள வேறு வழியே இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் வந்து அனுப்புவாங்க. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல மார்ச்சுவரி வாசலில் ஒரு மகனை இழந்த தந்தையும் தாயும் மகளை இழந்த தந்தையும் தாயும் அங்கே என்ன சொல்லி கதறுவாங்க, என்ன சொல்லி அழுவாங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படி கார்னர் பண்ணுவாங்க, அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சில பேரை கூட்டு போய் கூட காமிச்சிருக்கும். ஓகே, மார்ச்சுவரி வாசலில் கொஞ்சம் நேரம் எட்ட கண்ணின்னு வேடிக்கை மட்டும் பாருங்கள், அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள சார்ந்திருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இழப்பை அவங்களுக்கு காமிக்கும்போது அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன வந்தாலும் சரி நான் மேலே வருவேன்ற எண்ணம் கிடைச்சி மறுபடியும் வந்து ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் வந்து அவங்கள வந்து உணர வைக்கிறீங்க. சில விஷயங்களை பார்க்க வச்சு வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, அது வீட்டில் நடக்கிற விஷயம் இல்லை ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் வந்து சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்க, அந்த ஒரு மித்து இருக்கும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எஸ், இதை உடைச்சி அவங்க வந்து ஃப்ரீயாக அதாவது சோஷியலாக அவங்க இந்த சொசைட்டியில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கல்விக்கூடங்கள் வந்து இந்த கேப்பை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னா பேசக்கூடாது, பேசுனா அது அவமானம் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, சில பெண்கள் கல்லூரிகளில் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வைக்கிறோம், அதாவது ஆலோசனை பெட்டி, பகிர்வு பெட்டின்னு வைப்போம். அந்த பகிர்வு பெட்டியில் பேர் யாருன்னு சொல்லணும் அவசியம் இல்லை, என்ன வகுப்புன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொரியை மட்டும் போட்டால் போதுமானது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எந்த ஆண்டு, இரண்டாம் ஆண்டா மூன்றாம் ஆண்டா, முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு, இந்த மூன்றாம் ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சுனா மூன்றாம் ஆண்டு பெண்களையாக கூப்பிட்டு வச்சு அந்த என்னென்ன கொரிஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸுனா கவுன்சிலிங்காக அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போ பொதுவாகவே போகணும்னா கூட அந்த பிள்ளைக்கு போய் கண்டிப்பாக சேர்ந்துருன்ற எண்ணம் தான். அதே போல் இரண்டாம் ஆண்டும் போட்டிருக்காங்கன்னா இரண்டாம் ஆண்டலுடைய பெண்களையாக ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு அதே பெண்கள் வழியாகவுமே நம்ம சொல்லுவோம். சில இடங்களில் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் வீட்டில் என்ன பண்ணுறாங்க எழுதிட்டு வாங்க, அங்கே கை ரைஸ் பண்ண சொல்லுவோம், பதில் சொல்லுவோம், கேள்வி கேட்போம். இந்த இன்ட்ராக்ஷனில் அந்த பர்டிகுலர் பர்சனை எப்படியும் அட்ரஸ் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் அடுத்து சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து வண்டியில் வேகமாக போய் நிறைய விபத்துகள் ஏற்படுது, அதுக்கு வந்து ஒரு விதமான கவுன்சிலிங் நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டப்போ அவங்க வந்து ரேசிங்லாம் போவாங்க, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போகாமல் ஃபாஸ்ட் ரைடிங்லாம் போவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? சொல்லப்போனால் சாலை விபத்து வந்து ஒரு ரெண்டு பக்க காயின் போல், ஒன்று வந்து மக்கள் சார்ந்து விழிப்புணர்வு இருக்கணும், இன்னொன்று அரசாங்கம் சார்ந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சரியாக இருக்கணும். மக்கள் சார்ந்து நம்ம செயல்பாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது 2012 நம்ம ஓஎம்ஆர் சாலையில் ஒரு 5 கல்லூரி மாணவர்கள் குப்பை லாரிக்கும் அரசு பேருந்துக்கும் மத்தியில் நசுங்கி இறந்து போனாங்க. அந்த இம்பாக்ட் எடுத்து பேச போகும்போது நம்ம டீம் எப்போவுமே ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டீமுக்குள்ளே ஒரு 2 ரிசர்ச் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் இந்த ரிசர்ச் பண்ணதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது, ஏற்கனவே இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுனால நிறைய ஓட்டைகள் இருக்குது. பொதுவாக ஏன் இந்த கேம்பெயின்ஸ்க்கு யாரும் ரோட் சேஃப்டி கேம்பெயின் ஏன் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் ஹெல்மெட் போடாமல் போனால் நிச்சயமாக நம்ம வீடியோட ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு இவர் சொல்லிவிட்டு ஹெல்மெட் இல்லாமல் போகிறாரு அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து சொல்லக்கூடியவங்களே நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் இந்த கேம்பெயின் வந்தவங்க நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் உனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கேன் நீ கேட்டுக்கோ அப்படின்ற லெவலில் தான் இருந்தது. இந்த அட்ரஸ் பண்ணிட்டு தான் நாம் என்ன பண்ணோன்னா பி த சேஞ்ச், இந்த கேம்பெயினில் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல வெறும் 4 பேர் 2013 நியூ இயர் டீனர் சிக்னலில் போர்டு பிடிச்சி நின்னோம்.
எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு ஆரம்பித்தோம். நிறைய பேர் நியூ இயர் அதுமா நல்லா வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் வேறு வேலையாட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போது எங்களுக்கு ஒரு டில்ட் ஆச்சு. நாம் இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்காக, இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த டூலை பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ இந்த கேம்பெயினுக்கு வரணும்னா முதல் பெஞ்ச் மார்க்கு நீ ஃபாலோ பண்ணணும். அப்போ ஹெல்மெட் ஃபாலோ பண்ணுவோம், சீட் பெல்ட் ஃபாலோ பண்ணுவோம், ஸ்டாப் லைன் கடைபிடிக்க ஆரம்பித்தோம், சிக்னல் ஜம்பிங்கை குறைச்சா, ரேஷ் டிரைவ் குறைச்சிட்டான். இந்த மாதிரி குறைக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த கேம்பெயின்ஸ் வந்தாங்க. ஓகே, உங்களோட மெத்தட் அண்ட் அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது எக்ஸசைஸை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரியலைஸ் பண்ண வைக்கிறீங்க, இல்லாட்டி வந்து அந்த எந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த விஷயம்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்றத பார்க்க சொல்கிறீங்க. இந்த அப்ரோச் அண்ட் மெத்தட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது ஏற்கனவே என்னை வளர்த்த என் நண்பர்கள், என்னை இன்னைய வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய தோழர்கள். ஏன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நிறையா அந்த ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்போம். ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இதுக்கு கேம்பெயின் என்ன மாதிரி மோடில் பண்ணாலும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்போம். ஆனால் என் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப வேறு மெத்தடில் பண்ணலாம், திரும்ப வேலை மெத்தட் பண்ணலாம், என்ன வேலை கொடுத்தாலும் இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்தது. பல்வேறு பணிகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பல்வேறு விஷயங்கள், சைல்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், எஜுகேஷன் சப்போர்ட், அதில் மறக்க முடியாத ஏதாவது முக்கிய பணிகள் ஏதாவது இருக்கா, விச் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? நிச்சயமாக 2014லிருந்து கடந்த 2018 ஆகஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் மாதத்தில் கேம்பெயின் பண்ணுவோம். நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு என்னோடய தெருமுனையில் நான் கொடியேற்றும் போது எனக்கு ஒரு ஆசை, ஆகஸ்ட் 15 மொத்தமாக நிறைய பேர் கொண்டாடணும், நிறைய இடங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அணிவகுப்பாக நடந்தால் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஃபார்முலாவாக இல்லாமல், கொடியேற்றுவோம், முட்டாய் கொடுப்போம், பேட்ச் குத்துவோம் இல்லாமல் ஒரு எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம். இது என்னுடைய பள்ளி இருந்த திட்டம். 2014 ஆகஸ்ட்டில் 100 இடங்களில், 100 சிக்னலில் இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை, ஒரு 2200 இளைஞர்களில் 100 இடங்களில் சிக்னலில் நிற்க வச்சோம். அது ரொம்ப பிடிச்சது. அதே இம்பேக்ட் 2015, 2016, 2018 வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு முன்னால் இந்த நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பேட்சை குத்திட்டு சொல்யூட் அடிக்கிறத தாண்டி ஃபீல்டில் நிற்க வச்சு, இதுதான் நாடு, இது உன் நாடு, இதை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் கொடுக்கறது நடந்தது நிறைவேறியது ரொம்ப சந்தோஷம். அதாவது டொனேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டொனேஷன் நம்ம சொல்லுவோம், தலைவர்களோட பிறந்தநாளப்போ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாளப்போ வந்து ரத்த தானம் பண்ணுவாங்க, கண் தானம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆர்கன் டொனேஷன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதை பற்றின விழிப்புணர்வு நீங்கள் வந்து மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க? சொல்லப்போனால் நாங்கள் கால் பதித்த இன்னொரு துறை ஆர்கன் டொனேஷன். இது 2015லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 5 ஜோடி கண்கள் தானமாக கொடுத்துருக்கோம், 2 உடல்கள் தானமாக வழங்கியிருக்கோம், 2 உடல் உறுப்புகள் தானமாக வழங்கியிருக்கோம். முதல்ல இதுக்கு ஏன் போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த இதே ரோடு ஆக்சிடென்டில் தான் நிறைய இளைஞர்கள் இறந்து போகிறாங்க. அந்த இளைஞர்களை வேறு எங்கேயாவது அந்த உறுப்புகளை பயன்படுத்தலாம். ஏன்னா இன்றைக்கி கால் கண்ணில் ஆரம்பித்து கண்ணுக்கெல்லாம் 800 வருஷம் வாழுங்க. நீங்கள் நான் டொனேட் பண்ணலாம், அவங்க டொனேட் பண்ணலாம், அவங்க டொனேட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு 800 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு உறுப்பு, ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. வாழும் போதே கல்லீரலில் நீங்கள் பாதி டொனேட் பண்ண முடியும். இதை பற்றின விழிப்புணர்வை இதே செய்திகளை தான் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இறக்கிறதுக்கு முன்னால் மட்டும்தான் உடல் உறுப்பு தானம் பண்ண முடியும், இறந்ததுக்கு பிறகு பண்ண முடியும். அது தேகதானம். தேகதானம் பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவாங்க, மருத்துவ மாணவர்களுக்கு பயன்படும். இதை பற்றின விழிப்புணர்வு செய்தி ஏற்பது இது வரைக்கும் ஒரு 860 பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே பள்ளி கல்லூரிகளில் கொண்டு போவோம், பள்ளி கல்லூரிகள் கொண்டு போகும்போது அவங்கள எடுத்துக்க மாட்டோம், வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள யாராவது ஒருத்தரை சைன் பண்ணி கொண்டு வாங்க, அவங்கள தான் முதல்ல டொனேட் பண்ண சொல்லுவோம். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நான் எப்போ 18 வயசு தாண்டுவேன், நான் எப்போ டொனேட் பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை, இந்த அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கவுன்சிலிங் பண்ணுங்க? சொல்லப்போனால் இது சிக்னலுமே நிறையா நடக்கும். பசங்கள்ட சொல்லுவோம், முன்னால் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்க உட்காந்துருப்பாங்க பள்ளிக்கூடத்துலையும், அப்படி தான் சிக்னலில் பார்க்கும்போது வண்டி முன்னால் பசங்க உட்காந்துருப்பாங்க, திரும்பி பாருங்கள் அந்த டோரா மாதிரி பேசிட்டு திரும்பி பாருங்கள், உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஹெல்மெட் போடலாம், ஒரு கொட்டு கொடுங்கம்மோ. நிறைய பசங்க டக்குன்னு இருந்துச்சு ஒரு கொட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு சின்ன டில்ட் இருக்கு இல்லையா, அது பசங்க நமக்கு ஏதோ ஒன்று கற்றுத்தராங்கன்ற எண்ணத்தை சிக்னல்லையும் கொடுத்துச்சு. வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கள அந்த ஃபார்ம் பதிவு பண்ணுறதுக்கு அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, இது ஏன் நான் பண்ணணும், இது பண்ணுறதுனால என்ன பிரச்சனை, நான் இது பண்ணால் சரியான இடத்துக்கு போகுமா? பெற்றோர்களோட பெரிய பிரச்சனை இது ஒன்று தான், நல்லாவே கேட்பாங்க. அவங்க நான் என்ன சொல்லணும்னா, உங்களோட கேள்விகளை எழுதி வாங்கிட்டு வாங்க, அப்போ மறுநாள் எந்தெந்த அப்பா அம்மா கேள்வி கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உரிய பதிலை கொடுத்து வீட்டுக்கு சொல்லுங்கம்போ. அப்போது ரெண்டு பக்கத்துலேயுமே அவங்க விழிப்புணர்வு போய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம கடைபிடிக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க, ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக நம்மளோட அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? நிச்சயமாக ஒரு கேம்பெயின் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு செய்தி வருது அப்படின்னா உடனடியாக அந்த தினத்துக்காகவோ அதை முன்னிட்டோ பண்ணாமல் அதுக்கு முன்னால் ரிசர்ச் பண்ணும், ஆராய்ச்சி செய்வோம், இது உண்மையாகவே எங்கே நடந்திருக்கு. இப்போ 1 வந்து 78 அந்த கோல்டன் அவர் கேம்பெயின் பண்ணோம்,
எழுபத்தி ரெண்டு பூங்காக்கள்லாம் ஒரே நாள் ஒரே நேரத்தில் பண்ணும். ஏறக்குறைய ஒரு 8000 பேர் அதெல்லாம் பங்கெடுக்கும். இது வரைக்கும் இந்த கேம்பெயின்ஸ்க்கு இன்வால்வ் ஆனவங்களே 12000 பேரை வந்து ஹெல்மெட் போட சொல்லி, சாலை விதிகளை கடைபிடிக்க சொல்லி, நாட் ஓன்லி ஹெல்மெட், ஸ்பீட் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க, ட்ரிபிள்ஸ் போக மாட்டாங்க எங்களோட நண்பர்கள். இவங்களை 12000 பேரை உருவாக்கியிருக்கும். இந்த தோழன் வகையில் இது வரைக்கும் ஒரு 80000 மாணவர்களை நேரடியாக சந்திச்சிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா, ரிசர்ச் பண்ணும். முதல்ல நாம ஸ்ட்ராங்காக இருக்கணும். பி த சேஞ்ச் தான் ஆல்வேஸ். ஒரு செய்தி எடுக்கிறோம்னா அந்த செய்தி பேப்பரில் என்ன மாதிரி வந்திருக்கு, அந்த துறையில் என்ன மாதிரி நடந்திருக்கு, அதுக்கான சட்டங்கள் என்னவாக இருக்குது, இது ஏற்கனவே இருந்த முறைகள் என்னவாக இருக்குது, இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு ஒரு திட்டத்தை நம்ம நண்பர்களோட உட்காந்து விவாதிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை பிரித்து கொடுப்போம். அந்த டீம் ஒர்க்கு தான் இன்னைய வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துரு. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பண்ண பணிகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இது இது இன்னும் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்கும், அது மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் மைண்ட்குள்ளே இருக்குது? சொல்லப்போனால் இளைஞர்களுக்கும் சமகால புரிதலுக்குமான இடைவெளி கொஞ்சம் இருக்கிறதா பார்க்குறோம். ஏன்னா இவனுக்கு படிப்பு வருது, ஆனால் படிப்புக்கு முன்னால் இத்தனை வருஷமாக ஏன் வராமல் போணுச்சு, இத்தனை வருஷமாக இவனுக்கு தேவையான என்னென்ன இதெல்லாம் கிடைக்காமல் போச்சு, இன்றைய வரைக்குமே வாழக்கூடியவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய இதை இடைவெளிலாம் இருக்குது. அந்த அரசியல் படுத்தலுக்கான அரசியல் சிந்தனைகள், அரசியல்னாலே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சி சார்ந்து நினைக்கிறாங்க. அது இல்லாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் என்னன்ற புரிதலை கொண்டு போக வேண்டிய தேவை மட்டும் இருக்குன்றதை பார்க்குறோம். அது எப்படி நீங்கள் புரிய வைக்கிறீங்க? அதாவது ஒருத்தரை சார்ந்த இருக்கக்கூடிய அரசியல்ன்றத என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றத சொல்லி புரிய வைக்கிறீங்க? சொல்லப்போனால் காலையில் வாங்கக்கூடிய டூத்பேஸ்டில் ஆரம்பித்து இரவு நேரம் நீங்கள் அருந்தி பால் குடிச்சிட்டு சாப்பிட, அந்த டீயோ காஃபியோ ஏதோ சாப்பிட்டு தூங்குற வரைக்குமான ஒரு பொருள், அந்த பொருளுக்கு பின்னால் என்ன விலை, இது எங்கே உற்பத்தி ஆகுது, அதோடைய எதனால் அந்த இடத்து கட்டமைக்கப்படுது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்கள மேப் பண்ணி காமிப்போம். இந்த சட்டத்திட்டத்துக்கு பின்னால் தான் வந்து இது நடக்குது, நாட்டில் சட்டம் என்னமோ நல்லாயிருக்கு ஆனால் அது செயல்பாட்டில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ இதை பற்றி விழிப்புணர்வுக்கு எந்த கட்சிகள்லையும் போய் சிக்காமல் நீங்கள் எப்படி உங்களை எக்யூப் பண்ணிக்கிறது, உங்களை எப்படி இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா எல்லாருடைய தேவையும் ஒன்றே ஒன்று தாங்க, இன்றைக்கி நல்லா சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், அதே போல் அடுத்த தலைமுறை உருவாக்கணும். இது நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் அண்ட் விமன் இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இது வந்து போக்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? பள்ளி கல்லூரிகளில் வந்து வருடத்திற்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஒர்க் ஷாப்ஸை கண்டக்ட் பண்ணி அவங்கள கிளச் பண்ண சொல்கிறோம், உறுதிமொழி எடுக்க சொல்கிறோம். அதே போல தான் இது ஜஸ்ட் லைக் தட் வாடா இல்லாமல் உறுதிமொழி எடுத்து இந்த 3 மாதத்துக்குள்ளே யாராவது அவங்க பார்த்துருக்காங்களா, அதே போல் வருடத்திற்கு 5 பேரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த செய்தியும் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் என் நண்பர்களுக்கு தான் முதல்ல மகிழ்ச்சி. ஏன்னா நான் இன்னை வரைக்கும் படித்தது வரைக்குமே என்னுடைய நண்பர்கள் தான் என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்னா இல்லை நீ திரும்ப மேலே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டுருக்காங்க. அதுபோல் என்ன முயற்சி எடுத்தாலும் இது வரைக்குமே என் நண்பர்கள் பேக் சப்போர்ட்டில் இருக்காங்க. சொல்லப்போனால் என் மனைவி, நான் எந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போனாலுமே நீ வீட்டுக்கு இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு இன்னி வரைக்கும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீ வந்த பேக்ரவுண்ட் நல்லா செய்கிற அந்த நல்ல விஷயத்துக்கு இன்னி வரைக்கும் என் பேக் சப்போர்ட்டில் வர்றாங்க. அத்தனை பேருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி போராட்டம் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நைஸ். ஏன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யார் யாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பணி மேலும் மேலும் தொடர பொதிகை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். நன்றி.